Hi students, welcome to our channel. Today we are going to see 11th business max the next lesson. Okay, so second lesson then we will start on our lesson name is algebra. Okay, our lesson is the second lesson for you. The lesson name is algebra. Algebra already you have lower classes la then you can study it. It's very very easy topic. That is so our basics na you tharuva irunda idu ungalku romba easy a irukum. Okay, so adula nama first paakapora topic appdinu paathina partial fraction. Okay, our topic is what? Partial fraction. So partial fraction appadina enna? Okay, so look at here. Process of writing a single rational expression as a sum or difference of two or more simple rational expression is called splitting up into partial fraction. Okay, so this is the definition for partial fraction. So partial fraction appadina enna appadina ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை ஓகேவா ஒரு ரேஷனல் ஃப்ராக்ஷனை ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷனாக எழுதுறதுனா அதுதான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுனால இது பேர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஓகே ஒரு ஃப்ராக்ஷனை டூவாக ஸ்ப்ளிட் பண்ணப்போம் ஓகே ஸோ திஸ் இஸ் அவர் கிவன் ஓகே ஸோ அதோட டைப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கியூ ஆஃப் எக்ஸ் ஓகே த கியூ ஆஃப் எக்ஸ் இட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரேஷன் நம்பர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும் ஓகே ஸோ நம்ம ஏன்னா அது நான் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா அப்போ அது ஃப்ராக்ஷனாகவே இருக்காது இல்லையா ஸோ ஒன் பை ஜீரோ இன்ஃபினிட்டியாக மாறிடும் ஸோ தட்ஸ் இட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ வி ஹவ் த்ரீ டைப்ஸ் இன் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் த ஃபர்ஸ்ட் டைப் ஓகே இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சீ த ஃபர்ஸ்ட் டைப் ஓகே ஸோ டினாமினேட்டர் கண்டெய்ன்ஸ் நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ் ஓகே டினாமினேட்டர் ஓகே திஸ் இஸ் அ டினாமினேட்டர்ஸ் ஓகே contains non-repeated linear factors. Non-repeated என்ன அர்த்தம் ரிப்பீட் ஆக கூடாது அப்படின்னு அர்த்தம் லீனியர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் the power should be 1. Okay? So, அப்ப x plus 1, x plus 2 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஓகே இந்த டினாமினேட்டர் கண்டெய்ன்ஸ் நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ் ஓகே ரிப்பீட் ஆக கூடாது அட் த சேம் டைம் அது என்னவா இருக்கணும் லீனியர் ஃபேக்டர்ஸா இருக்கணும் ஓகே த எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ இந்த மாதிரி இருக்கணும் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் இதுதான் வந்து இந்த டைப்போட இன்ட்ரோடக்ஷன் ஓகே ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த க்வெஸ்சன் ஐ ஹவ் டேக்கன் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் கண்டெய்ன்ஸ் நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸா இருக்கணும் ஓகே ஸோ இது பாருங்க எக்ஸ்பிரஷனா இருக்கு ஸோ நவ் ஐ அம் கோயிங் டு ரைட் திஸ் பை 7x minus 1 divided by x minus 3 x minus 2 கரெக்டா ஏன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணா எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் 7x மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 இன்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 பிளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 ஓகேவா ஸோ இதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கணும் உங்களுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கோ இப்போ டூ ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் பிளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ த்ரீ ஃபேக்டர்ஸ் இதில் என்ன எழுதுங்க பிளஸ் சி டிவைடட் பை அப்படின்னு எழுதணும் அவ்வளோதான் ஓகே ஸோ நவ் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7x மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ எல்லா ப்ராப்ளமே ஒரே மாதிரி தான் ஸோ நவ் ஐ கோயிங் டு டூ த கிராஸ் மல்டிபிளிகேஷன் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் திங் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ ஓகே ஸோ நவ் இப்போ ரெண்டு டினாமினேட்டருமே எப்படி இருக்கு சேமா இருக்கு இல்லையா ஸோ நவ் ஐ கோயிங் டு கேன்சல் ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ வாட் வில் பி த ரிமைனிங் எக்ஸ் 7x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் பி இன்டு எக்ஸ் மைனஸ் 3 தட்ஸ் ஆல் நவ் ஐ அம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஐ அம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி ஓகே ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஓகே ஸோ திஸ் இஸ் அவர் இதுதான் நம்மளோட ஒர்க் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எப்படி ஏ வேல்யூ பி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் போறோம் அப்படின்னா ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிஎஸ் ஜீரோ பண்ணிக்கணும் பிஎஸ் ஜீரோ பண்ணா ஏவோட வேல்யூ கிடைச்சிடும் ஏ ஜீரோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இதோட வேல்யூ கிடைச்சிடும் பியோட வேல்யூ கிடைச்சிடும் ஓகே ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டூ ஹியர் நவ் புட் இப்போ பி ஏவை கண்டுபிடிக்கணும் பிஎஸ் ஜீரோ ஆகணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ பி எப்படி ஜீரோ ஆகலாம் ஸோ இங்கே மைனஸ் த்ரீ இருக்கு இங்கே பிளஸ் த்ரீ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா த்ரீ மைனஸ் த்ரீ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னவாக மாறிடும் ஜீரோவாக மாறிடும் ஓகே ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக ஓகேவா ஈக்குவேஷன் ஒன்று கூட எடுத்துக்கோங்க ஸோ நவ் இதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு போட்டால் செவன் த்ரீ சார் என்ன வருமா 21 மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ இன்டு த்ரீ மைனஸ் டூ பிளஸ் பி இன்டு ஜீரோ ஆயிடும் ரைட் ஸோ நவ் 21 மைனஸ் 1 என்னது 20 ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 என்னது 1 ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 20 நவ் வி காட் த வேல்யூ ஆஃப் ஏ
நல்லா புரிஞ்சுதா சோ நவ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் புட் x is equal to yes x is equal to என்ன சப்ஸ்டிட் பண்ணனும் 2 சப்ஸ்டிட் பண்ணனும் ஏன் 2 சப்ஸ்டிட் பண்ணனும் ஏன்னா 2 சப்ஸ்டிட் பண்ணா a 0 ஆயிடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எதோட வேல்யூ கிடைச்சிரும் b ஓட வேல்யூ கிடைச்சிரும் சோ புட் x is equal to 2 ஓகே சோ நவ 2 சப்ஸ்டிட் பண்ணீங்க என்ன வரும் 14 7 2 4 14 இஸ் இட் சோ 14 minus 1 equal to a into 0 plus b into minus 1 கரெக்ட்டா ஏனா இங்க 0 போட்டா என்ன வரும் இங்க வந்து 2 போட்டா என்ன வரும் 2 minus 3 so that is equal to minus 1 so 14 minus 1 என்னது 13 so 13 is equal to minus b therefore b is equal to minus 13 so இப்ப நமக்கு எதோட வேல்யூ கிடைச்சிருச்சு a வேல்யூ கிடைச்சிருச்சு and also b வேல்யூ கிடைச்சிருச்சு so இத எடுத்துட்டு போயிடு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இங்க எழுதுனானே இல்லையா a b க்கு ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா okay so the final answer okay therefore abine eludhi enna eludhunom inda side eludhunga so inda side eludhittu na left hand side eludren so right hand side eludren so what is the a value so a is equal to what 20 so 20 divided by x minus 3 plus what is the b value what is the b value one that is minus 13 so appo plus into minus enna va maaridum minus 13 divided by x minus 2. That's all ओके सो इधर ना हम पार्शियल फ्रैक्शन आप इन्हें सुनो ओके बस सो इन्हें नम्र डॉट के अंदर कुर्तर का फ्रैक्शन है रेंडा स्प्लिट पर निर्णय दोनों स्प्लिट पर निते ये वैल्यू बी वैल्यू फाइंड पर दैट्स ऑल दिस इज अवर ड्यूटी ओके नाउ लुक एट द नेक्स्ट क्वेश्चन x plus 4 divided by x square minus 4 into x plus 4 சார் நீங்க சொன்னீங்க நான் ரிபீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ் ஆர் பண்ணனும் சொன்னீங்க ஆனா இங்க வந்து ஸ்கொயர்லாம் கொடுத்திருக்காங்கல அப்படினா டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் x square minus 4 கேன் பீ ரிட்டன் as x square minus 2 square am I right x square minus 2 square ने लेना। इप्पे a square minus b square निगे अप्पे लेना। a plus b into a minus b ने लेना माँ। so अब इधर हमें अप्पे लेना। इधर it can be written as x plus 2 into x minus 2 into x plus 1 अभी ने लेना। correct ना? so now c equal to इप्पे 3 denominators हैं। अब इतने इतने बारनो इतने alphabets बारनो a divided by x plus 2 plus b divided by x minus 2 plus c divided by x plus 1 correct ah so now ipo nam enna pannanum solirken cross multiply pannanum appdinu solirken so x plus 4 divided by x plus 2 x minus 2 x plus 1 equal to a into okay va so a into lcm ponniya so lcm la enna varum so x plus 2 irukku idu moonu different lcm appdinadala first enna varanum x minus 2 varanum x plus 1 varanum கரெக்ட்டா ப்ளஸ் b இன்ட் என்னமா வரும் b ஓட b மட்டும் வச்சிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும் x plus 2 x plus 1 ப்ளஸ் c இன்ட் என்ன வரணும் நெக்ஸ்ட் x plus 2 x minus 2 so x plus 2 x minus 2 the whole thing is divided by x plus 2 x minus 2 x plus 1 கரெக்ட்டா so now I'm going to divide so denominator same mark so adala cancel pannita so now x plus 4 is equal to a into x minus 2 into x plus 1 plus b into x plus 2 x plus 1 plus c into x plus 2 x minus 2 okay ma so idala ipa nammoda equation eduthom so penna solirken what is our now what is our duty so we are going to find the value of a b c da nama find panom eppadi a b c value find panringa okay so first put x is equal to enna ponom ipa first a kandupidikanum appadina b u c u nama zero aagum illaya so ipa paarenga inga minus 2 potta idu fulla zero aayidum இது என்ன ஆயிடும் 0 ஆயிடும் சோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா யார் கிடைச்சிருவா a சோ அப்ப புட் x is equal to minus 2 புட் x is equal to minus 2 சப்ஸ்டிட் பண்ணி x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் புட் x is equal to என்ன சப்ஸ்டிட் பண்ணனும் சோ x is equal to இப்போ பாருங்க x is equal to வந்து b ஐ சப்ஸ்டிட் c ஐ 0 பண்ணி b ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் இல்லையா சோ அப்ப என்ன 2 plus 2 போடலாமா அப்ப புட் x is equal to plus 2 போட்டா 2 minus 2 0 ஆயிடும் இங்க 2 minus 2 0 ஆயிடும் சோ அப்ப a வும் 0 ஆயிடும் c யும் 0 ஆயிடும் நமக்கு என்ன கிடைச்சிரும் b ஓட வேல்யூ கிடைச்சிரும் நவ இப்போ c வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ அப்ப புட் x is equal to என்ன போடலாம் c வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன போடலாம் c is equal to புட் x is equal to
minus 1 போடலாமா நீங்க தான் செக் பண்ணி பாக்கணும் சோ இப்ப minus 1 போட்டா இது 0 ஆயிடும் கரெக்ட்டா என்ன minus 1 plus 1 0 இது minus 1 plus 1 0 இங்க என்ன வரும் நமக்கு c ஓட வேல்யூ கிடைச்சிரும் ஓகே this is a way we want to find this ஓகே சோ இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ x is equal to 2 சப்ஸ்டிட் பண்ணா x is equal to minus 2 சோ அப்ப minus 2 plus 4 என்னமா 2 கரெக்ட்டா equal to இப்ப பாருங்க நெக்ஸ்ட் இதல வந்து 2 சப்ஸ்டிட் பண்ண minus 2 சப்ஸ்டிட் பண்ணா minus 4 வரும் சோ அப்ப a into minus 4 இங்க minus 2 plus 1 என்னது minus 2 plus 1 minus 1 மத்த இது 0 ஆயிடும் b 0 ஆயிடும் c என்ன ஆயிடும் 0 ஆயிடும் அப்ப என்ன வரும் 2 c equal to minus into minus plus so 4 a சோ அப்ப a c equal to என்னமா 1 by 2 a c equal to நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 1 by 2 ஓகே சோ நவ கமிங் டு b ஓகேவா சோ b க்கு போவாங்க நெக்ஸ்ட் x is equal to 2 போட்டா a 0 ஆயிடும் c 0 ஆயிடும் சோ ரிமைனிங் இங்க என்ன மட்டும் தான் இருக்கும் சோ 2 plus 4 c equal to b into 2 plus 2 into 2 plus 1 that is 6 is equal to b into right ah so inga endha 2 plus 2 4 4 into 3 12 so appa 12 1 6 are 6 2 6 are 12 so b is equal to 1 by 2 so b oda value catches so now I am going to find the value of c c epdi find pannu solirken a um b um automatically 0 aayidum so appa minus 1 substitute panna enna varum adhe maari nariya per mistake pandrano left hand side right hand side rendu side ni substitute panna okay va so now x is equal to enadhu minus 1 plus 4 what minus 1 plus 4 is equal to c oda value enna koduthukanga c into minus 1 substitute panna plus 1 varum inga minus 3 varum correct ah so minus 1 plus 4 is equal to varuma 3 correct ah 3 is equal to minus 3c so appa 3 3 cancel aayidum so appa remaining c is equal to minus c is equal to 1 and irukum liya minus c is equal to 1 and therefore c is equal to minus 1 so now we have the values of a b c moonu value ne namakku find pannidom now we want to write the here okay so ipa idu inga eludhana enna kadaikum namakku solunga ma left hand side right hand side rendu me eludhanum okay va so inda side eludhanum inda side eludhanum क्वेश्चन ये भी आदर आंसर अंडे ऐड करो ओके सो नम क्वेश्चन ये नहीं दे रिसॉल्व इनटू पार्शियल फ्रैक्शन आधा क्वेश्चन ओके बा सो नाउ ये वोड वैल्यू नहीं दे व्हाट इसे ये वैल्यू ये सी इक्वल टू वन बाय टू सो वन डिवाइडेड बाय टू इनटू एक्स प्लस टू प्लस व्हाट इसे बी वैल्यू वन बाय टू सो अब है वन डिवाइडेड बाय टू इनर डिनोमिनेटर है एक्स माइनस टू सो अनाल एक्स माइनस टू प्लस c divided by so what is the c value c is equal to minus 1 here so of a minus 1 divided by x plus 1 that's all this is the final answer okay so ellarku nalla purinjirukum appdi nenikiren so resolve into partial fraction idha nammoda question romba 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 important ana problem idu so first type over aichu okay now let's try this problem the question is visible to you okay let's try this problem if you have any doubt comment in the comment box I'll upload the separate video for this okay so answer vandhuchu appadina give the thumbs up symbol I'm really happy for that okay try to solve this and tell me the answers I'm waiting for your answers thank you